இன்றைக்கு ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய உபன்யாசத்தில் கேட்ட ரசானுபவம்னு ஒரு சஜ்ஜனா ஷேர் பண்ணி அதை சொல்லணும்னு கேட்டிருந்தார். அதனால் அந்த கதை ரொம்ப ரொம்பவும் ரசிக்கத்தக்க ஒரு அழகான கதை. இதை வேறு விதமாக முக்கூர் நரசிம்மாச்சாரியர் அவர் வேறு விதமாக சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ண கதை. கிருஷ்ண கதைன்னா அந்த கசக்குவா போகிறது இல்லையா? கிருஷ்ண கதையை அவாவாளுடைய பக்திக்கும் அன்புக்கும் ஏற்றார் போல் மாற்றி 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 சொல்லி அனுபவித்து கொண்டு தானே இருக்கின்றோம் இல்லையா? அதில் குஞ்சு கிருஷ்ணன் அழகான அந்த நீல அண்ணன் குஞ்சை கொண்டு வந்தாரே, அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து நடக்க ஆரம்பிச்சுடுத்து. அக்கம் பக்கத்தில் கோபர் கோபிகளோட இல்லத்துக்கெல்லாம் சென்று அவா புதுசாக காய்ச்சின பாலாக இருக்கட்டும் வெண்ணையாக இருக்கட்டும் தயிராக இருக்கட்டும் முதல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டுருந்தா இது கால் வளர்ந்துடுத்து விஷமத்தனம் ஜாஸ்தியாக எடுத்து அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் எல்லா வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் களவாடி சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டுருந்த காலம். இந்த குட்டி குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, இதை பார்க்கறதுக்கே மனமெல்லாம் கொள்ள போகிறதே, இதை யார் திட்ட போகிறா, ஏதோ திட்டுற மாதிரி சொன்னாலும் இன்றைக்கி வரமாட்டானா இன்றைக்கி வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்த காலம். அப்போது ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி கூடையில் பழத்தை வச்சுட்டு பழவாங்கலையோ பழவாங்கலையோ அப்படின்னு நடந்து வரா. கிருஷ்ணன் சத்தம் கேட்ட உடனே ஓடி வருது உள்ளேந்து, குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு, பாட்டி பாட்டி எனக்கு பழம் தருவீங்களா அப்படின்னு இந்த குழந்தை கேட்டது. இந்த பழக்கார அம்மாவை எல்லாரும் பழம் பழக்காரி ஏதான பேர் கூப்பிட்டு தானே சொல்லுவா. இந்த குழந்தை பார்க்கறதுக்கே அப்படியே மனசை பறிகொள்ற மாதிரி இருக்கிற அழகான குழந்தை போய் பாட்டின்னு உரிமையோடு கூப்பிட்டுதே, அவன் மனசு அப்படியே அழிஞ்சு போயிடுதான். பழம் வேணுமா குழந்தை உனக்கு பணம் பழம் வேணுமா? ஆமாம். அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஏன் அப்படியா எனக்கா? ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா கண்ணா அப்படிங்கிறா. இருங்கோ தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுக்குடுன்னு ஓடுறது இந்த குட்டி கிருஷ்ணா. ஓடுறது உள்ளே ஓடி போய் தன்னுடைய நெல்லை சேமித்து வைத்திருப்பா இல்லையா, அந்த அந்த களஞ்சியத்துலேருந்து ரெண்டு கையால் அள்ளிண்டு ஓடி வருது. ஆசையினால் ஓடி வருது, அதுக்கு தெரியலை. ஓடி வர்றச்சே அந்த தானியங்கள்லாம் விழுந்துட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு தெரியலை. ஒரு ஒரு கட்டாக தாண்டி தாண்டி மூணாவது கட்டையும் தாண்டி அந்த பிஞ்சு காலை எடுத்து வச்சு, பாட்டி இந்தாங்கோ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது. அந்த குவிஞ்சு வச்சுருக்க அந்த தாமரை பிஞ்சு கரத்தை பார்க்குறா பாட்டி. கொஞ்சமாக நெல்மணிகள் ஒட்டின்ட்டுருக்கு. உடனே தன்னுடைய பழைய துணியை நிட்டுட்டு போடு சுவாமி போடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நெல்மணிகளை அப்படியே அழகாக கட்டிக்கிறா ரொம்ப பத்திரமா, ரொம்ப பக்தியோடு அதை கட்டி வச்சுன்ட்டு எல்லா பழங்களையும் அந்த பிஞ்சுக்கரங்களில் அடுக்கி விட்டு பொறுமா சாமி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போகிறா. போய் பார்க்குற அந்த கூடையை, கூடையை பார்த்தா அவ்வளவு ஒரு விலை மதிப்பை சொல்ல முடியாத அளவுக்கு உன்னதமான ரத்தனங்கள் இருந்ததுதான். அவளுக்கு அந்த அந்த ரத்தனங்களை வைத்துட்டுருக்கா. உடனே கிருஷ்ணனுக்கும் சரி அவளுக்கு கொடுத்துட்டோமேங்கிற அந்த எண்ணம் இருந்தது. ஒரு ரெண்டு நாள் போயிடுது. மூணாவது நாள் திருப்பியும் பழம் பழம் பழம்னு சொல்லி பழம் வாங்கலையும் சொல்லி சத்தம் போட்டுட்டு வரா. அதே பாட்டி தான் நான் தெரிஞ்செடுத்து கிருஷ்ணனுக்கு ஓடி வரான். ஏன் பாட்டி உனக்கு தான் நான் அத்தனை ரத்தனம் கொடுத்தேனே, ஏன் நீ திருப்பியும் பழம் விற்கிற அப்படின்னு கேட்டது இந்த குழந்தை. உடனே அந்த பழத்துக்கு அடியில் என்ன இருக்குது பாரு இப்போ பாருன்னா அழகழகாக நகைகள் பண்ணியிருக்காளாம். இந்த குட்டி கிருஷ்ணனுக்கு போட்டு அழகு பார்க்கறதுக்காக அழகான நகைகள். இத்தனை பணத்தை வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன், எனக்கு என்ன ஒரு வேளை கஞ்சி குடிச்சா போகிறாதா, இந்த அந்த நகையெல்லாம் போட்டுக்கோ இன்னும் எடுப்பாக இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நகைகளை கொடுத்தா. என்ன இவ இவளை வந்து ஒரு இடமா உட்கார வைக்கலாம் பார்த்தா இவ எனக்கே கொடுக்குறாளே அப்படின்னு பார்த்தா. மறுபடியும் அடுத்த நாள் காலம்பரையும் வரா பழம் வாங்கலையோன்னுட்டு. உடனே கிருஷ்ணா வந்து பாட்டி உங்கள் வீடு எங்க எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆளாம் கிருஷ்ணன். உடனே பாட்டி சொல்லிட்டு என்கிட்டயே என் குடிசையை கேட்குறியா, நீ தான் அரண்மனை மாதிரி ஒன்று மாற்றி கொடுத்தியே
அப்படிங்கிறா. உடனே கிருஷ்ணன் கேட்குறான், இப்போ யானம் ஒழுங்காக அதில் உட்காந்துருக்க வேண்டியது தானே, உங்கள் கை நிறைய பணமும் பொருளும் எல்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறான் குட்டி கிருஷ்ணன். உடனே சாமி சாமி என் கூட வரியா என்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா ரொம்ப கெஞ்சி. ஓ வரேனேன்னு சொல்லிவிட்டு அந்த பிஞ்சு விரல்கள் அந்த பாட்டியினுடைய சுருங்கி போன அந்த கைகள் இருக்கு இல்லையா, அந்த தோலுமா இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்குது, அந்த பாட்டி அவளுடைய அந்த கையை அப்படி பிடிக்கிறான். பிடிச்சுன்ட்டு த இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்க குழந்தை அழகாக கையை பிடிச்சுன்ட்டு அப்படியே நடக்கிறதான். நடந்து போனால் பாட்டியினுடைய கிரகத்தை, எந்த பாட்டியினுடைய கிரகத்தை அரண்மனையாக மாற்றி வச்சுருந்தானோ அது பக்கத்தில் போகிறான் கிருஷ்ணன். போய் பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணனுடைய ஒரு சித்திரத்தை வச்சு கோவில் மாதிரி அங்கே ஆராதனை நடந்துன்றது தான் எதிர்க்க ஒரு சின்ன குடிசை இருந்தது தான். உடனே சொன்னாலாம், பாட்டியே எனக்கு என்னத்துக்கு கிருஷ்ணா இத்தனை பெரிய மாளிகையெல்லாம் நீ கொடுத்துருக்க, மாளிகைன்னா இருந்தால் எங்கது சுவாமியான நீ தானே இருக்கணும், நான் இங்கே இருந்துக்கிறேன் இந்த குடிசையில்ன்னு சொன்னாலாம். அந்த பக்தியை பார்த்து கிருஷ்ணன் விக்கிச்சு போயிட்டானா, அது அல்லவோ பக்தி இல்லையா, போட்டி போட்டுருண்டுல பகவான் கருணையோட என்னெல்லாம் கொடுத்தானோ அவனுக்கீடாக போட்டி போட்டுட்டு அதையே திருப்பி அந்த பகவானுக்கு கொடுத்தாலே எத்தனை பெரிய பக்தி இல்லையா அந்த பாட்டிக்கு. பகவான் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் தன்னுடைய பக்தனை விட்டு கொடுக்கறதில்ல, அவன் அவனுடைய நிலையிலேருந்து இறங்கி வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கான். அவன் அந்த கருணையை பொழிகின்ற கருணாம்புதி, அவன் கருணை கடல், அவன் கருணா சிந்து, கருணா சாகரம், அப்படிப்பட்ட கருணா சாகரம் நம்ம மேலே கருணையை கொட்டுறதுக்கு காத்துண்டு தான் இருக்குது. நம்ம அதற்குரிய பாத்திரமாக இருக்கோமா அதுதான் கேள்வி. இந்த கதையில் அந்த பாட்டி கிருஷ்ணன் என்ன கொடுத்தாலும் அதை திருப்பி கிருஷ்ணனுக்காக கொடுத்தாலே அது எத்துணை பெரிய பக்தி இல்லையா. அந்த மாதிரி ஒரு விரக்தி பக்தி நமக்கு வேண்டாமா இல்லையா, அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தது. ரொம்ப அருமையான கதை. ராதே கிருஷ்ணா.